மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக பெட்ரோல் டீசல் மற்றும் கேஸ் விலை உயர்வை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பந்தய சாலை பகுதியில் நடைபெற்றது. மத்திய மாநில அரசுகள் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறியதை கண்டித்தும் மனிதநேய மக்கள் கட்சியின் தொழிற்சங்கத்தின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் அபுதாயி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாடை கட்டி சிலிண்டரை அதில் படுக்க வைத்து மாலையிட்டு அழுது ஒப்பாரி வைத்தபடி ஊர்வலமாக கொண்டு வந்து தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்ட திடலுக்கு கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து 20 ஆட்டோக்களை கயிறு கட்டி இழுத்து ஆர்ப்பாட்ட திடலுக்கு கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமுமுக மாநில செயலாளர் சாதிக் அலி மத்திய அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் பந்தய சாலை பகுதியில் முன்பாக சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிற்சங்க ஊழியர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை கோஷங்களாக எழுப்பினர். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜெம் பாபு கூறுகையில், பெட்ரோல் டீசல் கட்டணத்தை ஜிஎஸ்டி வரிக்குள் கொண்டு வந்தால் மட்டுமே கட்டண உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் அகமது கபீர், தமுமுக மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரகுமான், மாவட்ட பொருளாளர் அப்பாஸ், மாவட்ட துணைத் தலைவர் சிராஜுதீன், தமுமுக மாநில செயற்குழு உறுப்பினர் ஷாகுல் ஹமீது, மாமாக மாவட்ட துணை செயலாளர்கள் நூர்தீன், முகமது பஷீர், அப்துல் ஹாக்கிம், தமுமுக மாவட்ட துணை செயலாளர்கள் ஷாகுல், ஆஷிக் அகமது மற்றும் எம்டிஎஸ்இன் மாவட்ட துணை செயலாளர்கள் அக்பர், ஃபிரோஸ், அசார், ஊடகப் பிரிவு மாவட்ட செயலாளர் சிராஜுதீன் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், மாவட்ட அணி நிர்வாகிகள், பகுதி நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், தொழிற்சங்க நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மனித நேய தொழிற்சங்கத்தின் போராட்டம் இது போராட்டம். வாபஸ் வாங்க, 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 வாபஸ் வாங்க. பெட்ரோல் விலை உயர்வை, பெட்ரோல் விலை உயர்வை, பெட்ரோல் விலை உயர்வை, பெட்ரோல் விலை உயர்வை, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க. கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம, கண்டிக்கின்றோம். Vamos, vamos.
அனைத்து சமூக மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் கேஸ்னுடைய விலையேற்றத்தை கண்டித்து உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த பெட்ரோலினுடைய விலையை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு தாறுமாறாக ஏறிக்கொண்டிருக்கிறது. தினந்தோறும் இதை ஏற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என்ன சூழ்நிலைன்னா, பிஜேபியினுடைய அரசு வருவதற்கு முன்னால் காங்கிரஸுடைய அரசு இருக்கக்கூடிய நேரத்தில் அன்னைக்கு வந்து ஒரு பேரல், அதாவது வந்து ஒரு பேரல் வந்து அமெரிக்கா டாலருடைய விலை வந்து 108 ரூபா இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட அன்னைக்கு விலை என்னன்னா பெட்ரோலுடைய ஒரு லிட்டர் விலை 71 ரூபா 50 காசு இருந்தது. ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை என்னன்னா, இன்றைக்கு ஒரு பேரலினுடைய விலை வந்து அமெரிக்காவுடைய டாலருடைய இது மதிப்பு 54 ரூபா 41 காசு இதனுடைய அந்த அளவு தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு விலை என்னன்னா 92 ரூபா 25 காசு ஒரு லிட்டர் பெட்ரோலினுடைய விலை. அப்போ என்ன காரணம் என்று சொன்னால், இந்த பெட்ரோலினுடைய விலை ஏறுவதற்கு காரணம் மத்திய அரசும் மாநில அரசும் வரிகளை தொடர்ந்து ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெட்ரோலினுடைய வந்து விலை வந்து வரக்கூடிய நேரத்தில் 28 ரூபா தான் வருது. சுத்திகரிப்பு செய்து வரக்கூடிய நேரத்தில் 32 ரூபா தான் வந்து முதல் கொள்முதல் வருது. ஆனால் 32 ரூபா வந்து மத்திய அரசு வந்து வரி போடுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா அதிகப்படியாக 64 ரூபா ஆகுது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மாநில அரசு 15% வந்து வரி போடுறாங்க. இப்படி வரி வந்து அதிகமாக போடுற காரணத்தினால் இன்றைக்கு வந்து 72 ரூபா பெட்ரோலுடைய விலை உயர்ந்திருக்கிறது. இதை மாநில அரசும் மத்திய அரசும் இந்த வரி போடுவதை வந்து உடனடியாக குறைக்க வேண்டும். அது மாதிரி தனியாருக்கு வந்து கொடுத்திருக்கின்றார்கள். இதை மாற்றி உடனடியாக இதை வாபஸ் பெறவில்லை என்று சொன்னால் இதனால் பெரும் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். என்ன காரணம்னா, விரைவில் வந்து இன்றைக்கு லாரிகள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுற வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அத்தியாவசிய பொருள் வந்து எல்லா பொருளும் வந்து விலை ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் இதை வந்து தடுத்து நிறுத்தி இந்த விலையேற்றத்தை உடனடியாக குறைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு கோவையில் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா அளவில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு வந்து கேஸினுடைய விலை கடுமையாக ஏறி இருக்கு. அதில் மானியம் தர்றேங்கிற ஒரு பேரை வந்து சொல்லி மானியமும் எங்கேயும் கொடுக்கறதில்ல. அதனால் கடுமையான விலையேற்றத்தால் குடும்பத்தார்கள்லாம் கடுமையான பெண்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் வந்து இந்த கேஸினுடைய இந்த விலையேற்றம் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து மரணத்துக்கு செல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், காசு இல்லை. கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 750 ரூபா 800 ரூபா மட்டும் விலை வந்துருச்சு. ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் வந்து இந்த பாடையில் வந்து கொண்டு வந்திருக்கு, அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு கோவையில் நடக்குது. தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தப்படும்.